நான் உங்கள் ஸ்வந்தினி நம்ம எப்படி பார்ப்போம்னா சான் ஆண்ட்ரியாஸ் அப்படிங்கிற ஒரு மூவி பண்ணிட்டு அதை வியூ பண்ண போவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போனோம்னாலே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சான் ஆண்ட்ரியாஸ் உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான டிசாஸ்டர் மூவின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காகவே இந்த படத்தை எத்தனை தடவை வேணாலும் பார்க்கலாங்க. ஒரு ஒத்தான மூவி, செம்மையான கிராஃபிக்ஸாக வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் யார் நடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம WWE ராக் ட்வேன் ஜான்சன் தான் நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இந்த படம். எல்லாமே கன்ஃபார்ம்டு பார்க்க வேண்டிய ஒரு படம். டிசாஸ்டர் மூவின்னு சொன்னாலே நமக்குலாம் ஞாபகத்துக்கு வராது அந்த 2012 தான். அப்போ ஆரம்பித்த இந்த டிசாஸ்டர் மூவிக்கெலாம் வச்ச அந்த ஒரு தொடக்க புள்ளிலாம் அந்த 2012 தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் வந்து அதை பேஸ் பண்ணி வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு 2012 நான் நிறைய இது வரைக்கும் டிசாஸ்டர் மூவி பார்த்துருக்கேன், பட் 2012 அளவுக்கு அந்த ஒரு படம் வராது. என்ன தான் இருந்தாலும் 2012 வரைக்கும் வராது. பட் இந்த சான் ஆண்ட்ரியாஸ் மூவி செம்மையாக இருக்குதுங்க. இருக்கிறதுலேயும் ரொம்ப ஃபஸ்ட்டு சீன் தாங்க. எப்படி வேர்ல்டு வார் ஜெட்டோட ரிவ்யூவில் நான் சொல்லணும் டக்குன்னு கடைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்கன்னு, இதில் என்னன்னா இதில் கடைக்குள்ளே கொண்டு போகணுன்றே தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டக்கு டக்குனு கொண்டு போயிட்டாங்க. ஃபுல்லாக பார்த்து கடைசியாக ஃபினிஷ் பண்ணி எல்லாம் டைட்டில் கார்டு போடுறாங்க. என்னடா படம் முடிஞ்சிருச்சான்னு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு கொண்டு வந்தாங்க. ஒரு விறுவிறுப்போடு இருந்துச்சு. உண்மையிலே சூப்பரான படம். அங்கங்கே கொஞ்சம் காமெடிலாம் வச்சு உண்மையிலே நல்லா கொண்டு போயிருக்காங்க. செம்மையான ஒரு படம் தாங்க சொல்லும். இதில் விஷுவல் டீமுக்கெல்லாம் அப்பா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். செம்மையான விஷுவல் இதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு பார்க்கக்கூடிய ஒரு டிசாஸ்டர் மூவின்னு தான் நான் சொல்லுவேன். 2012 மாதிரியான ஒரு டிசாஸ்டர் மூவியெல்லாம் பார்த்துட்டு இந்த பார்க்கும்போது உண்மையிலே அதோட ஃபீல் வருங்க. இந்த சான் ஆண்ட்ரியாஸை பார்க்கும்போது அந்த 2012 மூவியோட ஃபீல் கன்ஃபார்ம் வருங்க. ஓகே, அதோட ஒன்லைன் ஸ்டோரி பார்க்கலாம். எஸ், எல்லா டிசாஸ்டர் மூவிக்கும் ஒரே ஒன்லைன் ஸ்டோரி தான். இதில் வந்து நம்ம ட்வைன் ஜான்சன் வந்து மீட்பு குழு பணியாளராக இருக்காரு. பைலட்டிங்கும் இவரால் பண்ண முடியும், அதே மாதிரி மீட்பு குழுவிலையும் வந்து இவர் பண்ண முடியும். இவர் வந்து இந்த ரெண்டத்தையுமே செஞ்சுட்டு இருப்பார். ஃபஸ்ட்டு தோனே அந்த சீன்லேயே காட்டிட்டாங்க இவர் எந்த மாதிரியான ஒரு ஆளுங்கிறத. அவர் வந்து அவ்வளோ கெத்தாக வந்து காமிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் சீன்லேயே. காத்தனதுக்கப்புறம் இவன் தான் இந்த பூகம்பம் வராமிக்கும். அதுலேருந்து அவங்க ஃபேமிலியை எப்படி காப்பாற்றாங்கிறதாங்க தான் உண்மையிலேயே படப்படப்படப்படன்னு டக்குன்னு போயிருக்குங்க. எப்பயுமே டிசாஸ்டர் மூவினாலே ஸ்டோரி லைன்லாம் அவ்வளோ பெருசாக இருக்காது, பட் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காகவே வந்து எல்லாருமே நம்ம பார்ப்போம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான மூவி தான் இந்த சான் ஆண்ட்ரியாஸை சொல்லி ஆகணும். எனக்கு 2012 பார்த்துட்டு இதை பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த 2012 எஃபெக்ட் எனக்கு வந்துச்சுங்க. எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பாருங்க. இதோட விஷுவல் தாங்க இதோட மெயின் ஸ்க்ரீனே. விஷுவல்ஸ் அப்படியே அந்த 1.5 மணி நேரத்தையும் உட்காந்து ரசித்து பார்க்கலாம். ஒவ்வொரு சீன்லேயும் வந்து அந்த விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக வெறித்தனமாக இப்போ சொல்லியிருப்பாங்க. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 7 கொடுப்பாங்க. 7 கொடுக்க அளவுக்கு ஒரு ஒத்தான மூவி. கன்ஃபார்ம் வந்து எல்லாரும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.